நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு ஸ்தோதிரம் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே இந்த எட்டு மாதமும் நீ கிருபையாய் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தர் வருஷம் தொடங்கினது முதல் இதுவரைக்கும் எல்லாவித பாதுகாவலோடு கூட நீ எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தயவுக்காக நமக்கு நன்றி குறைவுபடாமல் நடத்தி கொண்டே வந்தீங்க கடந்த மாதம் முழுவதும் நீ கிருபை இறக்கம் தயவு எங்களோடு கூட இருந்தபடினால் நமக்கு ஸ்தோதிரம் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தபடி நான் நமக்கு ஸ்தோத்ரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளரும்படி நீ தந்தமுடிய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கடந்த மாதத்தில் நீர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லாதிருந்தால் நாங்கள் இந்நேரம் காணாமல் போயிருப்போம் ஆண்டவரே தேவநாகிய எங்கள் ஜீவனோடு கூட சுகத்தோடு கூட பலத்தோடு கூட கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருவை மட்டும் தேவநாயக கர்த்தர் நமக்கு இப்படி சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரே எத்தனையோ தேசங்களிலே தேவனை தேடுவதற்கு அங்கே வாய்ப்பில்லை எத்தனையோ மாநிலங்களிலே வாய்ப்பில்லை எத்தனையோ தேசங்களிலே யுத்தம் எத்தனையோ தேசங்களிலே பஞ்சம் ஆனாலும் கர்த்தர் நம்மை சுகபத்திரமாய் கொண்டு வந்து ஆராதிக்கும்படி கிருவை பாராட்டி இருக்கிறார் ஆராதிப்பதற்கு ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார் ஆராதிப்பதற்கென்று ஒரு நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார் எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தர் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக இருக்கிற குறைவை பார்க்காதீங்க கர்த்தர் தந்த நிறைவை பாருங்க எத்தனையோ பேருக்கு கிடைக்காதது நமக்கு ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரு வாடகை வீடோ சொந்த வீடோ ஆனால் ஒரு நிழலிலே தங்கும்படி கர்த்தர் கிருப தந்திருக்கிறாரு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாரு உடுக்க உடை கொடுத்துருக்காரு இதெல்லாம் பேசிக்காக ஆண்டவர் நமக்கு எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார் அதை விட மிக முக்கியமாக எத்தனையோ பேருக்கு தெரியப்படாத கிறிஸ்துவை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு ராஜாக்களுக்கு மறைத்து ஞானவான்களுக்கு மறைத்து அறிவாளிகளுக்கு மறைத்து பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினபடினாலே கர்த்தர் செய்த இதா மகா பெரிய நன்மை நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றுகிற ஒரு மிகப்பெரியதான வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்தார் அவரை அறிகிற அறிவை தந்தார் கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடான கொடி ஆவியானவரே உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் 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 உமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உமையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா நீ செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவர இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சதுக்கே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது இம்மட்டும் நீர் எங்களை கொண்டு வருவதற்கு நானும் என் வீட்டாரும் எம்மாத்திரம் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த எங்களை தெருக்களிலே வாழ வழி இல்லாமல் இருந்து கொண்டிருந்த எங்களை கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி எங்களோடு கூட பேச போற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இடைபட போற காரியங்களுக்காக உமக்கு நன்றி இஸ்ரவேலை காக்கிறவர் முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாத்துக் கொள்ள தயவுக்காக நன்றி ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை எல்லாம் உடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஒளிய மர கன்றுகள் போல நீ தந்த பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் பிள்ளைகள் இந்த வருஷத்துல உம்மால் போதிக்கப்பட போகிறபடி நான் உமக்கு நன்றி வியாதி விக்கிரம் விலகினம் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடி கத்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ பாவமோ தொடாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க உங்களுடைய மகிமையுள்ள கரத்தல் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மகிமை மகிமைப்படுவீராக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அல்லா அப்போ நடபடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதியார் இடத்திற்கு போகிறோம் பவுலும் பர்ணபாவும் இஸ்ரேவேல் இடத்துல பேசுகிறதான ஒரு வார்த்தை அந்த இஸ்ரேவேல் ஜனங்கிட்ட அந்த வார காரியங்களை அவங்க சொல்லும் பொழுது முதலாவது அவர்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது ஆசீர்வாதம் அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் அவரை குறித்ததான மீட்பு ரட்சிப்பு தேவ ஆராதனைகள் வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்களோ அதை என்ன செஞ்சாங்கன்னா உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளப்படுகிறால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நீங்களும் அதை தள்ளி கொடுக்கப்பட்டதான ஆசிர்வாதத்தை தேடி வந்த ஆசீர்வாதத்தை ரோமரில் சொல்லும்போது வேதம் சொல்லுது அவரோ நாள் முழுவதும் கையை நீட்டி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கிறது ஒரு அர்த்தம் என்னென்னா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட வந்து நின்று ஓட கூடு ஏன்னா அது ஆபரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது அதை கொண்டு வந்து அவர்கள்ட்ட கொடுக்குறாரு எவ்வளோ பெரிய ஒரு கிருபை பாருங்க பரலோகத்தினுடைய திட்டம் பரலோகத்தின் தேவன் அவரிடத்தில் இறங்கி வருகிறார் இறங்கி வந்து அந்த நாலாயிரம் வருஷத்தினுடைய ரகசியம் என்று சொல்லப்படுகிறது சுவிசேஷத்தை குறித்து அந்த ரகசியத்தை அவ அப்பேற்பட்டதான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இஸ்ரேவேல் ஜனங்கிட்ட கொடுக்குறார் ஆனால் வசனம் சொல்லுது அவர்களோ அதை தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு இருக்கிறார் ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக ரொம்ப தள்ளி விட்டாங்களாம் பல நேரங்களிலே நாம் அப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்கிறோம் இப்போ பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னா அவர்கள் அதை ஏன் தள்ளினார்கள் அந்த ஆசீர்வாதம் பல நேரங்களிலே ஏன் தள்ளப்படுகிறது கத்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இப்போ அதை தள்ளிட்டு வசனம் சொல்லுது நாங்கள் புறஜாதியார் இடத்துல போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த இடத்துல இருந்து புரஜாதியாருக்கு சுவிசேஷம் புறப்படுகிறது அவங்களுக்கு அது போகுது அதற்கு பிறகு பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து நேரடியாகவே பவுல் சொல்கிறாரு அவர் தன்னுடைய வஸ்திரத்தை உதறி நான் புற இடத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார் அப்படியானால் அவர்கள் தள்ளினதால் அவர்களை தள்ளிவிட்டு அந்த ஆசீர்வாதம் எங்கே வந்திருக்குது நம்ம கைக்கு வந்திருக்கு அது நமக்குரியது அல்ல ஃபஸ்ட் அது என்ன செய்யலை நமக்குரியதாக அல்ல அது வேறொருத்தருக்குரியதாக இருந்தது அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் தள்ளிவிட்டபடியினாலே இதுக்கு முன்னாடி போன வாரம் கூட ஒரு சில காரியங்களை பார்த்தோம் இவர்களுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு இன்னொருத்தரை கொண்டு வராரு நியாயப்பிரமாணத்துக்கு பதிலாக சுயாதீன பிரமாணத்தை கொண்டு வந்தார் அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு ஆண்ட வேதம் சொல்லுது அவர்களை தள்ளிவிட்டு அவர்களுக்கு பதிலாக ஏன் தள்ளிவிடப்படுகிறார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதம் அப்படி தான் நம்மளை சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் நம்ம வேதம் என்ன சொல்லுது ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ராஜாக்களும் ஆசாரியரும் ரெண்டு ரெண்டு அழைப்பும் இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டது அவங்க கையில தான் கொடுத்தார் முதல்ல அவங்க தான் ஆசாரியத்துவம் எல்லாருக்கும் தெரியும் இருந்து ஆசாரியத்துவம் அவங்க தான் இருந்துச்சு அதுக்கடுத்து ராஜாக்களும் எங்க தான் இருந்தாங்க அவங்க தான் இருந்தாங்க அப்ப அந்த ராஜாக்களும் ஆசாரியரும் ரெண்டு பகுதியும் அவர்கள் கையில கொடுக்கப்பட்டு அந்த ரெண்டு பகுதியிலிருந்தும் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் ராஜாக்கள் ஊழியமும் ஆசாரிய ஊழியமும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு அந்த இருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அதற்கான காரணம் என்ன அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன் அதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ரெண்டையும் தள்ளிட்டு கத்திர அதை நம்ம கையில் கொடுத்துருக்குறார் இப்போ நாம் அங்கே தனித்தனியாக இருந்துச்சு ரெண்டு பார்ட்டாக இருந்துச்சு ராஜாக்கள் தனியாக இருந்தாங்க ஆசாரியா தனியாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு அழைப்பு கொடுக்கப்பட்டது ரெண்டு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது ரெண்டு மேன்மை கொடுக்கப்பட்டது இந்த ரெண்டையும் அவர்கள் ஏன் விட்டுவிட்டார்கள் அல்லது ஏன் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் இப்போ அதை தள்ளிட்டு புறஜாதியார் நம்மக்கிட்ட ராஜாவும் ஆசாரியரும் சேர்ந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமாக இருக்கிறோம் இப்போ இதை நாம் எப்படி அதை பத்திரமாக பார்த்துக்கணும் நாம் பொதுவாகவே நம்முடைய சொத்தை பாத் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு தெரியுது எப்படி எப்படிலாம் செய்கிறோம் சிலருக்கு அதுவும் தெரியாது சிலரை பொறுத்த வரைக்கும் அப்பா சேர்த்து வச்சுட்டு போயிருப்பார் அம்மா சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க அதை ரொம்ப ஈஸியாக இழந்து போகிறவங்க இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை தேடின வழி தெரியாது ரொம்ப கேஷுவலாக அப்பா அம்மா வச்சுட்டு போவாங்க ரொம்ப கேஷுவலாக அவங்க அதை இழந்துருவாங்க ஆனால் அதை அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமாக வச்சு அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துட்டு போயிருப்பார் இவங்க அதை ரொம்ப உதாசீனப்படுத்தி ரொம்ப கேஷுவலாக சிலப்போ இளையகுமாரனுக்காக தான் நமக்கு தெரியும் அந்த ஓமை அதில் தகப்பன்னு அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாரு பையன் போய் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் இழந்துட்டு திரும்பி வந்துட்டான் பன்னித்தவடோட ரொம்ப கேஷுவலாக இழந்துட்டான் அதே மாதிரி தான் பல நேரங்களிலே அந்த சேர்த்து வைக்கிறதை நம்ம ரொம்ப ஈஸியாக இழந்து விடுகிறோம் ஆனால் அதை பத்திரமாய் வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்மக்கிட்ட அது கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் நம்ம சொத்தை பாதுகாக்கிறது ரொம்ப பெருசாக பார்க்குறோம் வீட்டை பாதுகாக்கணும் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பத்திரமாக பார்த்துக்கிறோம் அதை ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிறவங்க இருக்காங்க சிலரெலாம் தங்களோட வேலையை அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறாங்க ஆனால் நம்ம எதை நம்ம ரொம்ப ஈஸியாக இழந்துறோன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏன்னா நம்ம அதை மேன்மையாக நினைக்கிறது இல்லை ஏன்னா இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது வேலைங்கிறது சொத்துங்கிறது பணம்ங்கிறது நகைங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுனால இதை பத்திரமாக வச்சுக்கணுன்னு ஆனால் நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் பாருங்க அது நம்ம கண்ணுக்கு தெரியல உணரக்கூடியது ஆனால் அதை நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த அபிஷேகத்தை ஏதோ ஒரு காரணத்தில் இழந்து விடுகிறோம் ஏ கர்த்த நம்மளை அழைக்கும் போதே ராஜாவும் ஆசாரியுமா அழைச்சிருக்கிறார் ரெண்டு வகையான அபிஷேகம் இருக்குது எத்தனை பேர்கிட்ட இன்னும் அந்த அபிஷேகம் எங்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல முடியும் சிம்சோனுக்கு ஆவியானவர் வந்து இறங்கும் போது தெரியுது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் எழுந்திருச்சு அவர் போய் நான் பெலிஸ்தீனியை உடப்பேன் கதப்பேன் எல்லாம் சொல்றாரு அடுத்து திருப்பி சொல்லும் திருப்பி ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் நடுவில் எப்போ போனார் அவனை விட்டு ஃபஸ்ட்டு இறங்கினார் அடுத்த பிரச்சனை வரும்போது திருப்பி ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் ரெண்டு மூணு இடத்துல இருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார் இறங்கினார்னு அப்போ இறங்கினார்னா நடுவில் தடவை அவனை விட்டு போயிருக்கிறான்னு அர்த்தம் எப்போ போனாரு போனது அவனுக்கு தெரியல பரிசுத்தாவி அவனை விட்டோ அல்லது வல்லமையின் ஆவி அவனை விட்டோ போனது அவனுக்கு தெரியல இன்னைக்கு அதே நிலைமை தான் ஆவிக்குரிய நிலைமையில இருக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆவியானவர் இன்னும் என் கூட தான் இருக்கிறாரு பரிசுத்தாவியவர் என் கூட இருக்காரு எப்படி பாசை சொல்றீங்க ஆவியானவர் இருக்கிறாரு அந்நிய பாஷை பேசுறோம் ஆனா உண்மையிலேயே என் மேல் இருக்கிற அபிஷேகம் என் மேல் இருக்கிறதா கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் இன்னும் நிலைத்து இருக்கிறதா நான் இன்னும் அதில் தான் இருக்கிறேன்னா ஆவியானவர் தான் என்ன நடத்துகிறாராங்கிறத நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அடிக்கடி ஒரு வசனத்தை ஆண்டவர் உணர்த்திட்டே இருப்பார் எனக்கு நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே கிறிஸ்தவத்துடைய பிரச்சனை என்னென்னா அடுத்தவொட நியாயம் தீர்க்கிறதுல நம்பர் ஒன் அவர் அப்படி இவர் இப்படி அவர் பரவாயில் போக மாட்டார் இவர் தேரமாட்டார் அவர் உருப்பட மாட்டார் இதெல்லாம் கரெக்ட் தான் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆனால் இவங்க போவாங்களான்னு கேட்டு பாருங்க கர்த்தரை அறிவார் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க போவாங்களான்னு ஏன்னா அவங்க சுய சுயபரிசோதனை என்ன செய்யலை பண்ணி பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி தான் இப்போ நாம சுய பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம் அந்த அபிஷேகம் என் மேல் இருக்கிறதா கர்த்தர் ஏன் ராஜாவை தள்ளினார் கர்த்தர் ஏன் ஆசாரியனை தள்ளினார் அதான் ரொம்ப முக்கியம் அது ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாம அந்த ராஜாக்குள்ள அபிஷேகத்தில் இருக்கிறோமா ஆசாரிய அபிஷேகத்தில் இன்னும் இருக்கிறோமான் பார்த்துட்டு முடிக்க போகிறோம் கர்த்தர் ஏன் தள்ளினார் வாசிங்க அப்போச நடபடிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டை வாசிங்க அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் பென்யமியின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் பின்பு அவர் அவனைத் தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாகக் கண்டேன் எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்துச் சாட்சியும் கொடுத்தார் ஏன் தாவீதை ஏற்படுத்தினார் ஏன் சவுலை தள்ளினார் சவுளை தள்ளுவதற்கு காரணம் என்ன பல நேரத்தில் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவமாக இருக்கோ அதுக்கு நடுவில் சில முக்கியமான விஷயங்களும் இருக்கும் நம்ம அதை படிக்கும் போது கவனிக்காமல் இருப்போம் அல்லது பெருசாக நினச்சிருக்க மாட்டோம் சவுலை ராஜா சவுளுக்கு சவுலுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு சவுல் சும்மா ராஜாவாக்கப்படவில்லை ஏதோ சும்மா இஸ்ரேவேலுக்கு ஒரு ராஜா வரணும் நல்லா ஜைஜான்டிக்காக இருக்கிற ஆள் மட்டும் போதும்னு ஆண்டோர் வெளியரங்கமாக செய்யலை இப்போது சாமுவேல் போய் தாபிது வீட்டில் அவங்களுடைய ஈசாயினுடைய மூத்த குமாரனை பார்த்தவொன்னே இவனாக கும்பிட்டு எந்திட்டான் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன நீயோ முகத்தை பார்க்கிறாய் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் பார்த்தால் ஜெய ஜாண்டிக்கா இருக்கான் ராணுவ வீரன் கோலியாத்து சண்டை வரும்போது யுத்த காலத்தில் நின்னவன் ஸோ அவனை தான் இருக்கும் வெளியே பார்க்குறோம் சவுலா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இஸ்ரோவேலில் அவனை மாதிரி உயரமானவங்களே யாருமே இல்லை ஃபிசிக்கலி இஸ் ஓகே பட் அது ஒன்றுமே குவாலிஃபிகேஷன் கிடையாது சவுளை ராஜா வாக்கு சவுளை ராக்கா ராஜா வாக்குறதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு அதுல மிக முக்கியமாக ஒன்று சவுளை கருத்த ராஜா என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுல் கழுதையை தேடி ஊர் ஊராக போகிறவனாக இருந்தான் தன் தகப்பனுடைய கழுதையை தேடி அன்னைக்கு கழுதை என்பது ரொம்ப விசேஷமானது அதாவது சொத்து மாதிரி அன்னைக்கு சொத்தை எதை வச்சு அளப்பாங்கன்னா அந்த மிருகங்கள் வேலைக்காரங்க இவங்களை வச்சு தான் எவ்வளோ எவ்வளவுகிட்ட கழுதை இருக்குது எவ்வளவு கோவேரி கழுத இருக்குது எவ்வளவு ஒட்டகம் இருக்கு எவ்வளவு கழுத இருக்கு எவ்வளவு வேலைக்காரங்க வேலைக்காரங்க இருக்குது இதை வச்சு தான் அவங்க அளப்பாங்க இப்போ நம்ம நகையை வச்சு அளக்குற மாதிரி ஸோ சவுல் வந்து அந்த ஒரு கழுதையை தேடி ஊர் ஊரா போகிறான் பயங்கரமா அவன் அந்த அளவுக்கு அந்த தகப்பனுடைய கழுதையின் மேலே அவனுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்சை கடைசியில் வேலைக்காரன் சொல்கிறான் உங்க அப்பா கழுதையை விட்டு உன்ன தேட போறாரா பையனை என்ன இப்படி அந்த கழுதையை தேடுறியே அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படி ஒரு கழுதையை தேடக்கூடியவனை ராஜாவாக்கினால் அந்த கழுதையை விட எனக்கு விளையேறப்பெற்ற பிரீசிய சொத்து எதுனா இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்களை அவன் எப்படி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வான் கர்த்தர் சவுலை ராஜாவாக மாத்துகிறார் இப்ப சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார் எல்லாம் நடந்துருச்சு ஆயிட்டாரு அபிஷேகம் பண்ணிட்டார் ஏன் அவரை தள்ளினார் ஒன்று சாமியில் பதிமூணாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிங்க சவுல் ராஜ்யபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று அவன் இஸ்ரவேலை இரண்டாம் வருஷம் அரசாண்ட போது நாற்பது வருஷம் அரசாண்டிருக்கா நம்ம அப்போ அப்போசன படிக்கல வாசம் இல்லையா நாற்பது வருஷம் என்ன ராஜாவா இருக்கிறான் எப்ப நடக்குது ரெண்டாவது வருஷம் நடக்குது இதுக்கு அப்புறம் முப்பத்தெட்டு வருஷம் அவன் ராஜாவாக இருந்திருக்கிறான் இந்த ரெண்டாவது வருஷத்துல ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் பார்க்கிறோம் வாசிங்க பதினாலாவது வசனத்தை வாசிங் உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி கவனிங்க இது ரெண்டாவது வருஷம் நடக்குது சவுல் ராஜ்யமானம் பண்ணி ரெண்டாவது வருஷம் நடக்குது இதுக்கப்புறம் சவுல் எத்தனை வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறாரு முப்பத்தெட்டு வருஷம் ராஜாவா இருந்திருக்கிறார் நல்லா கவனிச்சுக்கோங்க தாவிது ராஜாவாகும் போது என்ன வயசு முப்பது வயசு அவனை எப்ரோனில் அவருக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணின போது அவனுக்கு முப்பது வயசு அதாவது தாவிது பிறக்கிறதுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் இது தாவீது பிறக்கறதுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு உன்னை தள்ளி நீங்க அந்த அப்போஸ் நடபடிகள்ல வாசிங்களா பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க பார்ப் பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் இப்ப இந்த வசனத்தை வாசிங்க பதினாலாவது வசனத்தை கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி சேம் ஆள்தான் அங்க சொன்னாலும் இங்க சொன்னாலும் ஒன்னு ஆனால் எப்போ சொல்லியிருக்கிறார் இரயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு அவன் பிறக்கிறதுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார் இந்த இடத்துல சொல்கிறார் சவுளை பார்த்து நான் உன்னை பா நான் உன்னை தள்ளி அந்த இடத்துல இன்னொரு ஆளை ராஜா வாக்கிட்டேன் ஆனால் இன்னும் ராஜா பிறக்கவே இல்லை இன்னும் ராஜா அதுக்கான ஆயத்தமே இல்லை உருவாகவே இல்லை பூமிக்கே வரல இதுக்கப்புறம் எட்டு வருஷம் கழிச்சு தான் வரானே அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க இப்போவே தள்ளி விட்டுட்டு பிறக்காத ஒருத்தரை ராஜா வாக்கணும் அப்படின்னா சவுளை ஏன் தள்ளுகிறார் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வாசிச்ச வசனம் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் வசனம் பதிமூணாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் என்ன சொல்லுச்சு அப்படின்னா அவர்களோ தேவனுடைய வார்த்தையை தள்ளி சவுல் என்ன செஞ்சான் வாசிங்க ஒன்று பதிமூணாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டை வாசி நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான் இப்போ இவர் பலி செலுத்திட்டார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சவுல் பலி செலுத்திட்டாரு சாமியல் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டார் இப்போ சாமியல் கேட்குறன்னு என்னப்பா பண்ணிட்டா இப்படி தானே இந்த வேலையை செய்யணும் நீயே அர்ஜென்ட் பண்ணி இந்த வேலையை செஞ்ச அப்படின்னும் போது சவுல் சொன்ன மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு ரீசன் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் ராஜா ஏன் அந்த அபிஷேகத்தை இழக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமாக இவன் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அழைத்து கொண்டு வரப்பட்டவன் அந்த அபிஷேகம் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டது எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் அப்படி தான் பைபிள் சொல்லுது ஆனால் இங்கே வசனம் சொல்லுது அவன் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக தேவ வார்த்தையை தள்ளிவிட்டவன் அதான் முக்கியம் ஒரு அதுக்கு பின்னாடியே வசனம் சொல்லும் நீர் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி புத்தீனமாய் செய்தீர் கட்டளையை கை கொள்ளாமல் போனி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை விட்டாச்சு ஆனா இப்போ இவங்களுக்கு எது முக்கியம் ஜனங்க முக்கியம் மக்கள் முக்கியம் பல நேரங்களிலே நம்முடைய அபிஷேகம் எங்கே நம்மை விட்டு போகிறது என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருப்பார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருப்பார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருப்பார் ஆனால் இந்த அழைப்பை எது உங்களை பண்ணும் தெரியுமா மனுஷனை பிரியப்படுத்துகிறது மனுஷனை திருப்திப்படுத்துவது அந்த மனுஷன் என்பது வேணாலும் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பல நேரத்தில் அந்த மனுஷன் என்பது ஏதோ தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க மட்டும் இல்ல அது கணவனாகவும் இருக்கும் மனைவியாகவும் இருக்கும் பிள்ளையாகவும் இருக்கும் தான் விஷயமே இருக்கு நாம பல நேரத்துல மற்றவங்க சொல்லும் போது அதை ரொம்ப கேஷுவலா விட்டுருவோம் இப்போ எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சபை நடத்துகிற பாஸ்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது எவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும் இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னு கேட்டால் எது எங்களுக்கு ஆசீர்வாதமோ அதுவே எங்களுக்கு வீழ்ச்சியாகவும் மாறும் எது ஆசீர்வாதம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் ஆசீர்வாதம் கர்த்தர் வந்து ஆத்துமாக்கள் தான் ஜனத்திரல் ராஜாவுக்கு மகிமை கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுக்குறார் கேள் அப்பொழுது ஜாதிகளை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் இப்போ நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ நாங்கள் தேவ சித்தத்தை செய்யறதுனால உங்களை எங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர் பல நேரத்தில் ஊழியக்காரங்க சபை பண்ணுற விஷயம் என்னென்னா ஜனங்களை திருப்திப்படுத்துதல் ஜனங்க போயிடுவாங்களே ஜனங்கள் எங்களை விட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு ஏத்தா மாதிரி இப்பவும் நான் சொல்வேன் எந்த ஒரு ஸ்தாபனமும் எந்த ஒரு சபையும் எந்த ஒரு ஊழியமும் கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிதான் அழைப்பு வந்துச்சு எல்லாருக்கும் அது நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடியதான எந்த ஒரு ஊழியம் எடுத்துக்கோங்க நான் அப்போசல் காலத்துலேருந்தே சொல்கிறேன் ஆனால் ஒரு பீரியட்ல மனுஷனை திருப்திப்படுத்துகிறவடாக அது மாற தொடங்கும் அதுக்கு ஒரு பெரிய விஷயமே க்ரௌடு தான் ஒரு லிமிட்டட் க்ரௌடுக்கு மேலே போன பிறகு நாம் அவர்களை பிரியப்படுத்துகிறவளாகி மாறுவோம் ஜனங்களுக்காக நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் கடைசியா சரி எல்லாரும் போகிறாங்க இவங்களை போக விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சரி பரவாயில்ல நம்மளும் மற்றவங்கள மாதிரி மாறிடுவோம் சத்தியத்தை வைத்து கொஞ்சம் வழி விலகுவோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் எப்ப ஒரு ஊழியக்காரன் ஒரு சபை ஒரு சுவிசேஷகன் ஜனங்களுக்காக மாறுகிறானோ அப்பொழுதே அவனை கர்த்தர் தள்ளிவிட தொடங்குகிறார் அப்பவே அபிஷேகம் போயிடுது ஏ நீ ரெண்டு பேருக்கும் சரி இருபது பேருக்கும் சரி ரெண்டாயிரம் பேருக்கும் சரி இருபதாயிரம் பேருக்கும் சரி எப்ப பேசும்பொழுதும் நீ கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளும்படிதான் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்கு அல்ல அதான் கலாத்தியர் எழுதும்போது தெளிவாக எழுதுறாரு நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது இது சர்ச்சுடைய பிரச்சனை ஜனங்களுக்காகவே ஊழியங்கள் இன்னைக்கு தேவ சித்தத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறது நிறைய ஊழியம் இப்படி தான் போகுது கர்த்தர் ஏன் தள்ளினார் சவுலை ஜனங்களை பார்க்கிறவன் அடுத்த சம்பவத்தில் அவன் என்ன செய்வான் பாருங்க ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க பதினஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசன வாசி அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் இப்போ கூட அவன் யாருக்கு பயப்படுறான் நான் ஏன் பாவம் செஞ்சேன்னா நான் ஏன் மீறுதல் இல்லை ஜனங்களுக்கு பயந்து ஜனங்க ஜனங்க ஜனங்கன்னு அடிச்சுக்கிறான் பாருங்க அவன் இன்னைக்கு ஒரு குரூப் தான் இருக்கு ஒரு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதுதான் ஆண்டவர் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஜனங்களை கொடுக்கறது யார் தான் ஆண்டவர் தான் ஆனால் அந்த ஜனங்கள் கர்த்தரை தேடுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது கர்த்தரை தேடுவதற்கு அது தடையாக மாறக்கூடாது இன்னைக்கு நாம எல்லாத்தையும் வந்துடுறோம் ஆசீர்வாதம் வந்துடுது ஒரு ஆபீஸ் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு ஃபேக்டரி எடுத்துக்கோங்க ஒரு வியாபாரம் எடுத்துக்கோங்க கர்த்தர்கிட்ட போய் கேட்குறோம் கர்த்தர் கொடுக்குறாரு அந்த வியாபாரத்துக்கு அந்த ஆசிர்வாதத்துக்கு உங்களை தலைவராக மாற்றுறார் அதுக்கப்புறம் போய் பாருங்கள் நாங்கள் வந்து கடை வச்சுருந்தோம் ஒரு கடை வச்சுருந்தோம் அந்த கடை வந்து சண்டே தான் நல்ல வியாபாரம் நடக்கும் பயங்கரமாக வியாபாரம் நடக்கும் சண்டே காலையில் அப்போது ஆராதனைக்கு நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் சாயங்காலத்துக்கு தான் போவேன் காலையில் போக மாட்டேன் ஏன்னா பிஸ்னஸ் ஒரு நாள் ஆவியானவர் என்னை கேட்டார் போயிட்ருக்கும் போது இப்போது உனக்கு என்னை விட இந்த வியாபாரம் பெருசாக போச்சு இந்த பணம் பெருசாக போச்சு நீ வந்து ஆராதனையை மாட்டேங்கிற அப்படின்னு அப்போ நான் போய் எங்கள் வீட்டில் சொன்னேன் நான் இனிமேட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு தான் போக கடைக்கு கடைக்கு வரமாட்டேன் எனக்கு ஆராதனை போகணும் ஆவியானவர் உணர்த்துறாருன்னு எல்லாரும் திட்டினாங்க கொஞ்சம் பேர் சொன்னாங்க இல்லை இல்லை இதோட உன் கதை முடியுது உன் வியாபாரம் நஷ்டத்தில் போயிடும் நீ இல்லாட்டி எப்படி வியாபாரம் நடக்கும் நீ அதோடு அப்படி ஆயிருவே இப்படி ஆகிருவேன் இல்லை அவங்க சொன்னது எல்லாம் ப்ராக்டிக்கலி கரெக்ட் அவங்க சொன்னது தப்பே கிடையாது அவங்க சொன்னது ப்ராக்டிக்கலி சரி நம்ம அங்கே இருக்கணும் ஓனர் இருக்கணும்ல இருந்தால் தானே கரெக்டாக நடக்கும் ஆண்டவர் சொல்கிறார் விட்டுட்டு வியா நீ வந்து எங்கே வரணும் ஆராதனைக்கு வரணும் ஒரு நாள் தீர்மானம் எடுத்தேன் சரி பார்த்துருவோம் இனிமேட்டு எல்லாம் யா ரெண்டு மூணு பேர் என்ன சொன்னாங்க எங்கள் அம்மா உட்பட ஆனாலும் விட்டாச்சு விட்டுட்டு நேராக ஆலயத்துக்கு போயாச்சு கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் உடனே எல்லாம் சரியாயிடுச்சின்னு சொல்லலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ரெண்டு மூணு தடவை ஆராதனைக்கு போயிட்டு வரும்போதுலாம் திட்டுவாங்க நீ இருந்து இருந்தினா இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்திருக்கும் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கலாம் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கலாம் பொருள் வாங்க ஆள் இல்லாமல் போயிச்சு உன்னால தான் இவோம் அப்படின்னு திட்டுவாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது கேட்டுகிட்டு தான் இருப்பேன் கொஞ்ச நாள் ஆச்சு வியாபாரம் நார்மலாகவே நடக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இல்லாமயே அதற்கு பிறகு எனக்கு இதில் என்ன ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னார் அதை விட்டுட்டு இதுக்கு வந்தோம் கர்த்தர் முழுநேர பணிக்கு கொண்டு வந்துட்டார் அதில் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி கொண்டாந்துட்டார் வியாபாரமும் நடந்துச்சு அவங்க பார்த்துக்கிட்டாங்க கர்த்தர் என்னையும் ஊழியக்காரனையும் மாற்றி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டார் அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பல நேரங்களில் எது கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதமோ அதில் தான் சோதனையும் இருக்கும் அந்த சோதனையை அந்த இடத்துல விடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அதை விட தயாராக இல்லாவிட்டால் அதுவே உங்களை தள்ளுவதற்கு காரணமாகவும் மாறும் இப்போ ஒரு பணக்கார வாலிபன் வந்தான் ஏசுக்கிட்ட அவன் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன் சின்ன வயசுலருந்து பர்ஃபெக்ட் பர்சன் அவன் பணக்காரன் அப்போ இந்த பணம் முழுக்க அவனுக்கு யார் கொடுத்தது யார் கொடுத்தது கத்தர் கொடுத்தது கர்த்தர் தான் இவ்வளோ பணம் ஏன்னா அவன் தசமா காணிக்கலாம் கரெக்டாக செலுத்திருக்கான் நியாயப்பிரமாணத்தின் படி அவனே சொல்கிறான் மார்க்கில் வரும் அவன் அவனை பார்த்து கத்தர் அன்பு கூர்ந்துன்னு இருக்கும் கார்த்த கர்த்தர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவனுடைய உண்மைத்தன்மையை கத்தர் பார்க்குறாரு நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கான் அதே மனுஷனை பார்த்து கத்தர் சொல்கிறாரு இவைகளை விட்டு விடு இதெல்லாம் கொடுத்தது யாரு கர்த்தர் அவர் தான் சொல்றாரு அவைகளை விடு அதான் அவனுக்கு டெஸ்ட் எதை கொடுத்தேனோ எதை உனக்கு ஆசீர்வாதம் நீ நினைக்கிறியோ நான் விட சொல்லும் போது அதை விடணும் பையனை கொடுத்தது யாரு ஈசாக்க கொடுத்தது யாரு கர்த்தர் இருபத்தி ரெண்டு அதிகாரம் சொல்லுது உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்க நீ எனக்காக தருவாயா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லும் கர்த்தர் அவனை சோதித்தார் எந்த பையன் உனக்கு ஆசிர்வாதமாய் கொடுக்கப்பட்டானோ அதே ஆசீர்வாதத்து தான் சோதனையும் இருக்கு எதை வாங்குவதற்கு நீ தயாராக இருக்கிறையோ கர்த்தர் கேட்டால் அதை கொடுப்பதற்கும் நீ தயாராக இருக்கணும் இன்னைக்கு வாங்குவதற்கு ஒரு கூட்டம் இருக்கு சில நேரங்களில் கர்த்தர் கொடுக்கும்போது வாங்கி கொள்வதற்கு என்ன இருக்கிறது அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கு ஆனால் வார்த்தைக்கு கீழ்படுகிறதுக்கு இல்லை வேதம் சொல்லுது கர்த்தர் சவுலை தள்ளினார் தள்ளிட்டு ஆண்டவர் சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏற்ற எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்னடா செய்வான் எல்லாம் செய்வான் அவன் என்ன சொன்னாலும் செய்வான் ஆடு மேய்க்க சொன்னால் என்ன செய்வான் செய்வான் ராஜாவாக இருக்க சொன்னா என்ன செய்வான் செய்வான் திடீர்னு அப்சோல் பயந்து ஓட சொன்னா என்ன செய்வான் எதை வேணால் செய்வா என்ன மட்டும் ஓட மாட்டான் எதை காரணத்தை கொண்டோ என்ன மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான் எல்லாவற்றையும் செய்வா என்ன மட்டும் விட்டுக் கொடுக்க மாட்டான் அப்படி ஒருத்தர் தான் எனக்கு வேணுங்கிறார் கர்த்தர் நாம எப்பவுமே ஒண்ணும் இல்லாத போது கர்த்தர்கிட்ட உண்மையா தேடுறோம் ஆசீர்வாதம் வந்தபோது அந்த ஆசீர்வாதத்தை சில நேரங்களில் கர்த்தர் டபுள் மடங்காக மாற்றுறதுக்கு வேற ஒன்று சொல்லுவார் ஆனால் நம்மளால் அதை செய்ய முடியாது இதுதான் ராஜா அபிஷேகம் அவனை விட்டு போனதுக்கு காரணம் அவனை தள்ளி விட்டுட்டு கர்த்தர் யாரை ராஜாவாக கொண்டாந்துட்டார் தாவிதை கொண்டாந்துட்டார் இவனை எதுக்கு கொண்டாந்தார் தெரியுமா இவன் என் இருதயத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்வான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது உண்மை கர்த்தர் ஒன்னை விட சொல்கிறாருன்னா திருப்பி அதை விட கீழ் நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்காக விட சொல்ல மாட்டார் அதை விட மேல் நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் கத்தர் அதை விட சொல்வார் பொறுதுவாக நாம் என்ன செய்வோம்னா இருக்கிறத டபுள் ஆக்கிக்கிட்டே போவோம்ல இருக்கிறத என்ன செய்வோம் டபுள் ஆகுவோம் டபுள் ஆக்குவோம் ரெண்டு நாலாகும் நாலு எட்டு ஆகும்ல கத்தர் என்ன செய்வார் சார் நேரத்தில்னா ரெண்டு ஆக்கிடுவார் திருப்பி ஜீரோ ஆக்குவார் ஐயோ என்ன ஜீரோ ஆக்கிட்டார் நாலு ஆக்க போகிறார் நாலு ஆக்கிறதுக்கு ஜீரோ ஆக்குவார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நீங்க இந்த பக்கம் டெல்லிக்கு போயிட்டீங்க கர்த்தர் உங்களை இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகணும் திருப்பி டெல்லியிலேருந்து எந்த வழியாக தான் வரணும் நீங்க திருப்பி ரிவர்ஸ்ல வரணும் ரிவர்ஸ்ல வந்தாதான் ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியும் இப்போ நீங்க ஐயோ நாம டெல்லிக்கு முன்னேறிட்டோம் இனி நம்ம முன்னேறிட்டு இப்படியே நார்வே தான் போவோம் நான் கீழ் நோக்கி போக மாட்டேன்னா ஆசீர்வாதம் வராது சில நேரத்தில் கர்த்தர் பின்னாடி வர சொல்லுவார் ஜீரோ ஆக்குவார் எதுக்குன்னா உன்னை அடுத்த நாலு மடங்காய் உயர்த்துவதற்கு திருப்பி எட்டு மடங்காய் உயர்த்துவதற்கு ஒரு நாளும் கர்த்தர் உங்களையும் என்னையும் சபிக்கிற தேவனே கிடையாது மேலே உட்காந்துருக்கிறவனை பிடிச்சி தம்முடைய பிள்ளைகளை கீழே தள்ளுகிற தேவனே கிடையாது அவர் மென்மேலும் உயர்த்துகிறதான தேவனாக இருக்கிறார் ஆனால் ஒன்று மட்டும் இருக்கணும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படினோம் எதை சொன்னாலும் சரி ஆண்டவரே இதை விடுப்பா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ ரெண்டு போட்டு மீனை விட ஆண்டவரே நீங்கள் தானே கொடுத்தீங்க நான் தான் கொடுத்தேன் இப்போ நான் தான் சொல்கிறேன் விட்டுறேன் சரி ஆண்டவரை விட்டுட்டேன் அவன் ஒரு கேள்வி கேட்கல அண்டவரை ஒன்று விட்டுட்டு ஒன்று வச்சுக்கிட்டுமா அதுவும் கேட்குறேன் விட்டுரு ஏன் இனி நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் போகிறேன் இனி பிடிக்கிறது ரெண்டு போட்டு இந்த ரெண்டு போட்டை விடு உலகம் முழுக்க உன்னை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் கத்தரை தான் ஆசிர்வாதமாக வச்சுருக்கிறார் இன்றைக்கி நமக்கு கத்தரோடைய வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட் அபிஷேகம் உங்கள் மேல் தங்கியிருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ரெண்டாவது இது ஒரு வகையில் அபிஷேகம் சவுளை விட்டு யாருக்கிட்ட போயிடுச்சு தாவீது கிட்டே போயிடுச்சு ரெண்டாவது வாசிங்களின் புஸ்தகம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு வாசிங்க அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பிப் போய் ஆசகேலைச் சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக ஏன் நல்லதானே போயிட்டுருக்கு சரி இதோட இந்த இதை முடித்து எலிசாவை அபிஷேகம் பண்ணதோடு எலியாவோட வேலை முடிஞ்சிருச்சு அந்த செகண்ட் மேலே போகிறாருன்னா இல்லை ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் வரைக்கும் எலியா இங்கே தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் ஆகாப்பு நாபாத் விஷயத்தில் வந்து பேசுகிறார் ஆண்டவர் ஆகாப்புக்கிட்டேயும் ஏசபேலுக்கிட்டேயும் எலியாவை கொண்டு தான் பேசுகிறார் அதுக்கு பிறகு அகசியா விஷயத்துலேயும் எலியாவை கொண்டு தான் பேசுகிறார் எலியா உடனே இமீடியட்டாக வேலையை முடிச்சுட்டு பரலவதி கிளம்பில் எடுத்துக்கொள்ளப்படலை எலியா எடுத்துக்கொள்ளப்படுறது ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் ஆகா மறிக்கிற வருஷம் வரிக்கிற யார் இருக்கிறா எலியா இருக்கிறாரு ஆனால் நல்ல விஷயத்தை பாருங்க இந்த பத்தொன்பதுக்கு பிறகு வேற தீர்க்கதரிசிகள் உள்ளே வந்துடுறாங்க வேற ஒரே ரெண்டே சம்பவம் தான் அதுக்கப்புறம் எலியா ஒன்று நாபாத் விஷயத்தில் ஆகாப்போடையும் இயேசபரோடையும் பேசுறாரு ரெண்டாவது அகசியா விஷயத்தில் மற்றபடி நடுவில் பார்த்தீங்கன்னா வேற தீர்க்கதரிசி உள்ளே வந்துடுறான் உள்ள வந்து ப்ராபசி பேசிக்கிட்டு இருக்கிறான் பேனதாத்து விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஏன் திடீர் என்று எலியாவின் ஊழியம் எலிசாவுக்கு கொடுக்கப்பட சொன்னது ஊழியம் முடிஞ்சதுனால சொல்லப்பட்டதா அப்படின்னா ஊழியம் இன்னும் முடியல அதுக்குள்ளேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லைப்பா நீ உன் ஸ்தானத்தில் போய் என்ன பண்ணிடு எலிசாவை அபிஷேகம் பண்ணிடு வாட் இஸ் த ரீசன் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நாலாவது வசன வாசி அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறச்சரியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் ஊழியம் படுத்துருச்சு ஊழியம் என்னவாயிடுச்சு ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொன்னார் இல்லை நீ எழுந்து நட நீ போக வேண்டிய தூரம் வேக தூரம் நீ நடக்க வேண்டிய ஆள் இப்போ என்ன ஆயிடுச்சு இங்க படுத்துருச்சே படுத்துருச்சு சூரச்சேரிக்கு கீழே போய் படுத்தாச்சு ரீசன் என்ன அவருக்கு ஊழியத்தில் வரக்கூடியதான பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் வருது நாளைக்கு இந்நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்ன செஞ்சிருவாங்க உங்க தலையை எடுத்துருவாங்கன்னு ஏசபேல் சொல்லிட்டாங்க நாளை இந்நேரம் அப்படிதான் நம்ம சொல்லிச்சு இந்நேரத்தில் உன் தலை அவ்வளோதான் வேலை முடிச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உன் தலையை எடுத்துருவாங்கன்னு சொல்லியாச்சு இப்போ இவர் எவ்வளோ நேரம் பிரயாணம் பண்ணார் அடுத்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு நாள் முடிஞ்சிச்சா இல்லையா அந்த அம்மா சொன்னது எத்தனை நாள் ஒரு நாள் தானே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானே இப்போ இவர் எவ்வளோ பிரயாணம் பண்ணார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லை தலை இருக்குதானே இன்னும் தலை போல இல்லை அந்த அம்மா சொன்னது நாளைக்கு இந்நேரம் நடக்காட்டி தேவர்கள் எனக்கு சரியாய் செய்ய கடவர்கள் அப்போ அந்த அம்மாவுடைய வார்த்தை நிறைவேறவில்லை இவர் ஒரு நாள் பிரயாணம் பண்ணிட்டாரு தலை இன்னும் இருக்கு இப்போ இவர் சொல்கிறாரு போதும் கர்த்தாவே நான் சாகிறேன் ஊழியத்தில் பிரச்சனை வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் எங்கே நீங்கள் ஓட வேண்டியவங்க படுத்திங்களோ அங்கே உங்கள் ஊழியம் வேறு ஒருத்தனுக்கு கொடுக்கப்படும் எங்க பிரச்சனை வந்தால் பிரச்சனையில பிரச்சனையில் ஓடிட்டே இருக்கணும் பல நேரத்தில் போராட்டம் ஓட்டத்தை முடிக்க விடாமல் செய்கிறது நடுவில் படுக்க வச்சுருந்தே போராட்டம் வரத்தான் செய்யும் போராட்டம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை இன்னைக்கு கடைசி காலத்தில் நிறைய பேருக்கு உபதேசம் என்னென்னா இந்த செழிப்பின் உபதேசகாரர் அப்புறம் இந்த கிரேஸ் டாக்டர் பேசுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை போராட்டமே இல்லைங்கிறாங்க ஆனால் அவங்களும் பிரச்சனை போராட்டத்தில் தான் இருக்காங்க பிரசங்கத்துக்காக அப்படி சொல்கிறாங்க ஏன்னா அவங்களே அந்த பிரச்சனை போராட்டத்தில் இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு கத்துறவங்களை உயர்த்தி வச்சதுக்கு காரணமே ஒரு காலத்தில் அவங்க மிகப்பெரிய போராட்டத்தில் கஷ்டத்தில் உண்மையாக இருந்து ஆண்டவருக்காக எழுபனவங்க இப்போ இவங்க சொல்கிறாங்க பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லை போராட்டம் உண்டு நான் எடுத்து பேசிகிட்டு இருந்தோம் ஊழியக்காரோட உட்காந்து சில காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போது இந்த யாக்கோபை பற்றி பேசும்போது உண்மையிலேயே நம்மளாம் எவ்வளவோ பரவாயில்ல நம்மெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல அவன் பாட்டுன்னு சும்மா தான் இருந்தான் அவங்க அண்ணன் வந்தான் எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுன்னா இவன் என்ன கேட்டானா அண்ணனுக்கே எல்லாமே டபுள் மடங்காக கொடுக்குறாங்களே வீட்டில் ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு பான் முதல் பேர் வைக்கும் போதே அது ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க எல்லாமே ரெண்டு மடங்கு ஃபஸ்ட் பான்னால் யூத யூதரில் வந்து டபுள் மடங்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவனுக்கு ஒரு ஆசை இதே மாதிரி நமக்கும் கொடுத்தா நல்லா இருக்குமே கேட்டு பார்க்குறான் ஒரு ஆஃபர் இந்த சேஷ்டபுத்தரை பார்க்குறது எனக்கு தெரியாது அவன் கொடுத்துட்டான் வாங்கினது இவன் கேட்டால் அவன் கொடுத்தான் அதில் இவனுக்கு அவன் மேலே என்ன வந்துருச்சு கோவம் வந்துருச்சு சரி வீட்டில் சும்மா இருக்க அவங்க அம்மா கூப்பிட்டாங்க போய் உங்கள் அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க சொன்னால் தான் ஆனால் சபிச்சார்னா காதன் கதை மாறி போயிடும் நமக்கு வேணான்னு அந்த மாதிரி வர்ற சாபத்தை நான் வாங்கிக்கிறேன் உனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் போதும் போகணுச்சு அவனும் பாருங்க நம்ம சும்மா சாதாரணமாக சொல்கிறோம் ஆட்டுத்தோல் போற்றி கொண்டு நின்னான்னு அவங்க அப்போ மோசமான ஆள் போல் ஃபஸ்ட்டு தடவி பார்க்குறான் கிட்ட கூப்பிட்றான் மோந்து பார்க்குறான் இப்படிலாம் எந்த அப்பாவும் நம்மளை செஞ்சுருக்கார ஒரு அப்பா செஞ்சுருக்காரு நம்மளை குரலோ யாக்கோப்பின்னு குரலாக இருக்கே கொஞ்சம் கிட்ட வாங்கிறாரு தடவி பார்த்தா முடி அப்படியாவது விட்டுருக்கணுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறாரு இவ்வளோத்தையும் பண்ணி இது அவர் செஞ்சாருக்கு இவனுக்கு எப்படி இருந்திருக்கோம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கோம் எங்கடா கண்டுபிடிச்சிருவாங்களோ எங்கடா அந்த அந்தால் சபிச்சா சாபமாக போயிடும் ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் சபிச்சா சாபம் தெரிஞ்சு போச்சு தொலைஞ்சோம் சேர்ந்து அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துட்டான் வாங்கி வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஓடிடு ஊரை விட்டுன்றாங்க என்ன ஆச்சு உங்கள் அண்ணன் உன் மேலே செம்ம வெறுப்பில் இருக்கான் கண்டுபிடிச்சா உன்னை கொன்றுடுவான் இப்போ அவன் நியாயம் வந்தால் நம்மளாக கேட்கணும் நான் பண்ணும் சும்மா தானே வீட்டில் இருந்தேன் நீயா போய் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு இப்போ ஊரை விட்டு ஓட இது இதுனா நியாயம் சரின்ட்டு ஓடிட்டான் அவனும் அங்கே போனால் அவனுக்கு நல்ல மாமனார் அருமையான மாமனார் லாபான பாருங்க சம்பளத்தை மாற்றி விட்டானா சேரின்னு சொல்லிட்டு அங்கேயும் இருபது வருஷம் வேலை செஞ்சு கிளம்பி வந்தால் அவன் துரத்திக்கிட்டு வரான் நீங்கள் யோசிச்சு பாருங்க யாக்கோபு எவ்வளவு பயந்துருந்தா கர்த்தர் லாபானுக்கிட்ட போய் பேசுவார் லாபான்கிட்ட போய் சொல்கிறாரு அவங்ககிட்ட எதுவும் பண்ணிடாத அவன் மேலே கையை போடக்கூடாது அப்படின்னா இவன் மேலே அவர் எவ்வளோ பாசம் இருக்குது பாருங்க சரி நீ அதை க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தால் யோர்தானுக்கு ஏசா வரான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை நாளைக்கு காலையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்புறம் லேயால் ராகலாம் ஒரு பக்கம் நீத்துக்கிறான் எவ்வளோ பிளான் பண்ணுறான் பாருங்க அவங்க நிம்மதியாக இருந்தானா பார்த்திங்களா ஆனால் இங்கே ஆண்டவர் நைட்டெல்லாம் உட்காந்து பேசுகிறாரு அவங்ககிட்ட ஒன்று கவலைப்படாதரா ஒன்று ஆகாது நான் பார்த்துக்கிறேன் காலையில் விடிய போது இவர் இவர் போரடிச்சு போச்சு இருக்க சரி நான் போகிறேன் அதெல்லாம் போகக்கூடாது எவ்வளோ பயம் பாருங்க அவன் வாழ்நாளான் சரி இதை கிராஸ் பண்ணி ஏசாவை அமுச்சு விட்டு வந்தால் அங்கே இவனுக்கு ரெண்டு பேரும் சிமியோனும் லேவியும் போய் இன்னொரு குடும்பத்தில் போய் பிரச்சனை ஊரில் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டானுங்க ரெண்டு பயிலும் அவன் அங்கே பயந்து வேறு ஊருக்கு ஓடான் சாவர வரைக்கும் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நல்லா இருக்குது பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு பார்த்தா யோசியப்பை காணும் சரி யோசியப்ப தான் காணும் பென்னி மின்னாது பார்த்தா அவனையும் காணும் அவன் சொல்கிறான் என் நிறையரை துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் என் வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லாத ஒரு ஆள் நமக்கு பாருங்க யாக்கோவோட கம்பேர் பண்ணோம்னா நம்மெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கர்த்தரோட பெரிய கிருவை கர்த்தர் நைன்டி நைன் பர்சன்ட் ஆசிர்வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இந்த பக்கம் ரெண்டு பர்சன்ட் பிரச்சனை இருக்குதா செய்யும் நாங்கள் ஆரம்பத்தில் நான் சொல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கறி சாப்பிடும் போது இந்த மட்டன் ஸ்டாலில் கறி வாங்கும் போது சொல்லுவாங்க ரெண்டு எலும்பு போடுங்கம்பாங்க ஏன்னா அந்த எலும்போட சாப்பிட்டா தான் கறி எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்கும் போதே போன்லெஸ் தான் கேட்கும் போது என்ன கேட்குறான் போன்லெஸ் தான் ஏன்னா இப்போ அவனுக்கு எலும்பு பிடிக்கல அதே தான் வாழ்க்கையும் இருக்கு குடும்பம்னா பிரச்சனை இருக்குதான் செய்யும் எதுக்கு சொல்றேன் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது போராட்டம் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் வேண்டாம் போதும் கர்த்தாவே அன்றாரு பாக்குறாரு எலியா கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா ஏன் எளியா சொன்ன உடனே கர்த்தார் போதும் உடனே போதும்ட்டார் எளியா போதும் என்ன பண்ணிட்டாரு சரி போதும் நீ இதை எடுத்து என்ன செஞ்சிரு எலிசா கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டாரு எதனால நாங்க அவன் சும்மா தானேங்க சொன்னா சும்மா சொன்னதுக்கு இப்படி செய்யலாமா இல்ல அவன் சும்மா சொல்லியிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு எலியா கிட்ட ஒரு பவர் உண்டு வாசிங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசன வாசி கீழேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாவை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவ்வளவுதான் நான் சொன்னா கர்த்தர் கேட்பார் எலியாவின் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு எலியா சொன்னா கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு அவன் சொன்னா அவர் கேட்பார் அவர் என்ன சொன்னாலும் கேட்பார் இது கர்த்தர் சொல்லலை யார் சொல்லலை கர்த்தர் சொல்லலை தான் சொல்றான் என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது அது எளியா தான் சொன்னால் கர்த்தர் சொல்லலைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா யாக்கோபின் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் வாசிங்க எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் ஏன் சொன்னது அவன் கர்த்தர் சொல்லியிருந்தா இவன் என்ன பண்ண வேண்டியது இல்ல ஜோமன் அவசியம் இல்ல சொன்னது கர்த்தர் அவர் நிறைவேற்றிட்டு போயிடுவார் இது சொன்னது நானு சோ என்னுடைய பிரேயர் என்ன ஆகணும் நான் சொன்ன வார்த்தை என்னாகணும் நடக்கணும் சோ இவன் பிரேயர் பண்றான் மூன்றரை வருஷம் ஜோ பண்ணுறான் ஆண்டோரே மழை பெய்யக்கூடாது மழை பெய்யக்கூடாது கர்த்தர் சொல்றாரு உன் வாக்கின்படி நான் செய்கிறேன்ப்பா நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன் அதுதான் எலியாவின் வார்த்தை இப்போ அதே எலியா அதே வாயால் சொல்கிறான் மழை பெய்யாதுன்னு சொன்னான் அதே எலியா அக்கினி இறங்கணும்னு சொன்னால் என்ன இறங்கும் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அக்கினி இறங்கணும்னு என்ன செஞ்சிச்சு அக்கினி இறங்குச்சு அவன் சொன்னால் கத்த கேட்பார் மழை பெய்யாதுன்னா பெய்யாது நெருப்பு வரும்னா வரும் நான் போதும்னா போதும் ஏ அவன் தான் சொல்லிட்டான் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிற பிசாசங்க நிற்பான் பழைய பாட்டிலையும் யோசுவா அவன் குற்றப்படுத்தினான்னு வசனம் சொல்லுது இல்லையா அப்படி நிற்கும் போது எளியாவே சொல்கிறாரு போதும் கர்த்தாவே நான் சாகுறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பிசா சொல்லுவான் அவனே போதுங்கிறான் ஏ அவன் சொன்னா தான் நீங்கள் கேட்பீங்கல்ல துன்ப ஒரு சத்ரு பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கான் பல நேரத்தில் நம்மளோட வாயின் வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் நீங்கள் அபிஷேகம் பற்றவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்கள் வார்த்தையை கனப்படுத்தணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார்னு அர்த்தம் நான் சொல்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் தீர்க்க தரிசியாக இருக்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்ன சொன்னாலும் கர்த்தர் கேட்பார் ஜீவனும் மரணமும் எங்கே இருக்கு நாவின் கீழே இருக்குது பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணும் பிள்ளைகள்தான் நான் எப்போவும் சொல்லுவேன் உருப்படாத உருப்பிடாதேன்னு சொல்லாதிய நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்க ஒருவேளை

இப்படிப்பட்ட ஆட்கள் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வாசியாக தான் இருக்கும் ஆனால் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்கும் கர்த்தரோடு கூடு தீர்க்க தரிசனம் பேசும் சர்வசாதாரணமாக கர்த்தரை பற்றி பேசும் அப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற காரியத்தில் என்ன செய்யணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ஆண்டோட்டை பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணும் பல நேரங்களில் உங்கள் அபிஷேகம் உங்களை விட்டு போவதற்கு நீங்கள் தான் என்னவாக இருக்கிறீங்க காரணமாக இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் விசுவாசி வாயிலிருந்து சாபமான வார்த்தையை விரும்பவில்லை இப்போது ஒரு ஊருக்குள்ளே போகிறார் இயேசு போகும்போது அந்த ஊர் ஜனங்கள் அவரை விட மாட்டேங்கிறாங்க இப்போ இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த ஜனங்களை அக்கினி இறக்கி என்ன செய்யுங்க குன்று போடுங்க அப்படின்னு உடனே இயேசு சொன்ன வார்த்தை நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா எதுக்கு இப்போ அக்கினி இறக்கணும் நம்ம வந்தது ஆசிர்வதிக்கத்தானே ஒளிய சபிக்கிறதுக்கு இல்லை பல நேரங்களிலே நமக்கு விரோதமாக காரியங்கள் வரும் ஏசபில்கள் வரும் ஆகாபுகள் வருவார்கள் உன்னை கொன்று போடுவேன்னு சொல்லுவாங்க விரோதமாக பேசுவாங்க ஆனாலும் உங்கள் வாயிலிருந்து சாபத்தீடான வார்த்தைகள் புறப்படாது இருப்பதாக ஆண்டோர்ட்ட ஒப்பு கொடுத்துருங்கன்ற நான் அவங்கள என்ன பண்ணணுங்கிறத ஆண்டோர் பார்த்துப்பாரு அவரை அடித்து சிலுவையில் தொங்க விட்டார் இவங்க தான் அவ இவர் அவங்களுக்காக தான் வந்திருக்கிறார் ஆனால் அதே ஜனவே இவரை சிலுவையில் தொங்க விட்டாங்க அசிங்க அசிங்கமாக பேசுறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் வசனம் சொல்லுது இவர் பிதாவை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அவ்வளோதான் நம்ம வாயின் வார்த்தை இப்போ நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கிறதுனால இன்னொருத்தரை சாபமாக பேசாமல் இருக்கிறதுனால ஏன் ஒரு சிலர் உங்களை பேசும்போது நீங்கள் அமைதியாக போகிறதுனால நீங்கள் ஆசிர்வதிக்கத்தான் படுவீர்களை ஒழிய ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டீர்கள் குறைவுபடாது ஒரு நாளும் கர்த்தர் அதனை உங்களை விட போகிறது இல்லை அமைதியாக போயிருங்க பேசுகிறவன் பேசட்டும் என்ன வேணாலும் சொல்லட்டும் உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வர வேணாம் சாபமான வார்த்தை மரணத்துக்கு எதுவான வார்த்தை வேண்டாம் அது நமக்கு தேவையே இல்லை கர்த்த நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார் கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ணிருக்கிறார் உடனே இப்படி போயிடாதீங்க அப்ப நம்ம சொல்றதெல்லாம் நடக்கும் போல இன்னைக்கு பணத்தை கொட்டுவார் அதெல்லாம் கொட்ட மாட்டார் உடனே அங்கே போயிடான் ஒரு குரூப்பு செலிப்பின் உபதேசத்துக்கு அந்த பக்கம் போயிடுறான் நீ கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு ப்ளூ கலர்ல பிஎம்டபிள்யூ வாசல்ல கேளுங்கிறான் அது வராது உனக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு நம்ம பேசுற ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாகத்தான் இருக்கணும் பாசிட்டிவாகத்தான் இருக்கணும் ஒரு நாளும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாது சாபமான வார்த்தைகளே பேசாதிருங்கள் அது சில நேரத்தில் என்ன செய்யணும் உங்களுக்கே என்ன ஆகிடுது இப்போ அவன் சொன்னான் போதும் கத்தாவே நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு மினிஸ்ட்ரியும் கற்று கொடுக்கவே இல்லை ஒரு மினிஸ்ட்ரியும் கொடுக்கல இப்போ கிட்ட போய் பேசினானே அது கூட தான் போய் பேசினான் அப்போ அவன் கேட்பான் ஆகாப்பு கண்டுபிடித்தாயோ அப்படின்னு கேட்பான் பல நே அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு வேறு தீர்க்குதர்சிகள் வந்துட்டாங்க கடைசியாக கிட்ட ஒப்படைச்சிட்டான் இவன் ஏறி பரமேறி போயிட்டான் மினிச்சி அந்த சூற செடியோடு கூட அந்த அக்கினி இறங்குறது மழை பெய்ய இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு பல நேரத்தில் கற்ற நம்ம கொடுத்துருக்கிற ஊழியத்தை ஆசிர்வாதத்தை வியாபாரத்தை வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் நெகட்டிவாக பேசி அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு நடக்காது நான் எப்பவும் சொல்லுவேன் அதை மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லட்டும் நீ அவ்வளோ தான் அதுவும் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பெற்ற ஒரு ஆளை பார்த்து இன்னொருத்தர் அது யாரை வேணா இருக்கட்டும் உங்கள் சொந்தக்காராக இருக்கட்டும் அம்மாவை கூட அப்பாவை கூட இருக்கட்டும் சாபமாக சொன்னால் அது பழிக்காது ஏன் கர்த்தர் ஆசிர்வதித்த ஒருத்தனை இன்னொருத்தர் சபிக்கவே முடியாது உங்கள் அபிஷேகத்தை நீங்களே கனவீனப்படுத்தின மட்டும்தான் உண்டு வேறு யாரும் கனவீனப்படுத்த முடியாது பழைய பாட்டில் நோவாவுக்கு தெரிஞ்சிருக்குது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் வேலையை விட்டு வந்த உடனே ஆசீர்வதித்த உடனே நோவா சொல்கிறாரு காம் வந்து நிர்வாணத்தை பார்த்து வெளியே போய் சொல்லிட்டான் இப்போ நோவாவுக்கு தெரிஞ்சு போச்சு யோ நம்ம இளைய பையன் இப்படி செஞ்சுட்டானே எழுதிருச்சு யாரை சபிக்கணும் பையன் தானே சபிக்கணும் வசனம் தெளிவா சொல்லுது நோவா திராட்சரத்தின் வெறி தெளிந்து தன் இளைய குமாரன் காம் தனக்கு செய்ததை அறிந்து காணான் சபிக்கப்பட்டவன் பையனை சபிக்கல யாரை சபிச்சிட்டான் பேர பையனை சபிச்சிட்டான் காரணம் என்ன அவனுக்கு நல்லா தெரியும் பையனை ஆண்டவர் ஆசீர்வதிட்டார் ஆண்டவர் ஆசீர்வதித்தவனை என்னதான் மனுஷன் சபிச்சாலும் யார் நோவா நீதிமான் தேவனோட கூட சஞ்சரிக்கிறவன் இந்த ஜலப்பிரளயத்துல சக்சஸ்ஃபுல்லான ஊழியக்காரன் அவன் சபிச்சாலும் நிற்காது இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஐயோ இப்படி திருப்பியும் சொல்றேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்தால் வேற யாரும் உங்களை சபிக்கவே முடியாது கர்த்தர் ஆசீர்வச்ச ஆசீர்வாதம் தான் பெருசு மனுஷன் எடுக்கிற சாபம் சின்னது ஆனா உங்க அபிஷேகத்தை நீங்க கனவீனப்படுத்த முடியும் ஒரே ஒரு காரத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே கர்த்தர் போக வேணான்னு சொன்னார் அங்கே போயிட்டேன் நான் போனபோது அங்கே சில கனவீனமான காரியங்கள் நடந்துருச்சு நடந்த உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்ன ஆண்டவரே இவங்க இப்படி பேசுகிறாங்க ஒரு ஊழியக்காரன் கூட மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு உடனே ஆண்டவர் கேட்டார் நான் தான் உன்னை இங்கே வர வேணான்னு சொன்னேன்னு ஃபஸ்ட்டே கர்த்தர் உணர்த்தினார் போக வேணான்னு நான் நான் அதை தாண்டி தான் போனேன் அப்போ ஆண்டவர் சொன்னார் நான் தான் உன்னை இங்கே வர வேணான்னு சொன்னேன்னு இங்கே வந்தால் அபிஷேகம் கனவீனப்படும்னு எனக்கு தெரியும் அணியோட ஒரு தீர்மானம் பண்ணேன் என் அபிஷேகத்துக்கு முதல்ல நான் மரியாதை கொடுக்கணும் எனக்கு ஒரு கனம் இருக்கு கர்த்தர் நம்ம அத்தனை பேருக்கும் அந்த கனம் இருக்கு ஏன்னா அத்தனை பேரையும் ராஜாக்களும் ஆசாரியுமே அழைச்சிருக்கிறாரு பல நேரத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் கனப்படுத்த தான் விரும்புகிறார் கனவீனப்படுத்த விரும்பலை அந்த கனவீனப்படுத்துகிற இடத்துக்கு போக வேண்டாம் என்று கத்தர் விரும்புகிறார் ஏ என் அபிஷேகத்தை முதலில் நான் கனப்படுத்த வேண்டும் எனக்குரிய ராஜ்ய அபிஷேகம் ஒன்று இருக்கு எனக்கு ஒரு ஆசாரித்துவம் இருக்கு அதை நான் அபிஷேகத்தை நான் கனப்படுத்தாமல் அதுக்கப்புறம் மற்றவன் கனப்படுத்தணும்னு எதிர்பார்க்கறது தப்பு நான் கனப்படுத்தினா கர்த்தர் அதை அடுத்தவனையும் கனப்படுத்துகிற வரி வைப்பார் பல நேரங்களில் என்னுடைய அபிஷேகம் தொலைந்து போவதற்கு நானே காரணமாயி மாறிவிடுகிறேன் என் வாயின் வார்த்தைகள் என்னுடைய சுபாவங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் என் அபிஷேகத்தை கனவீனப்படுத்து கடைசியில் கர்த்தர் சொல்லிட்டாரு எடுத்து எங்கே கொடுத்துரு எலிசாட்டை கொடுத்துரு அவன் பார்த்து பான்ட்டார் இந்த ரெண்டு அபிஷேகம் ராஜ அபிஷேகமும் ஆசாரிய அபிஷேகமும் ஏன் அவர்களை விட்டு தள்ளி இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டதென்றால் ஒருவன் கர்த்தனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் இன்னொருத்தன் தன்னுடைய அபிஷேகத்தை கனப்படுத்தாதவன் அதனுடைய விளைவு அந்த ரெண்டும் வேறொருத்தருக்கும் மாறி போய்விட்டது ஆனால் ஒரே வசந்த வாசிங்க முடிக்கலாம் இது நம்ம கையிலிருந்தும் இன்னொரு இடத்துக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்குது வாசிங்க நிறுவனம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வாசிங்கள் முடிக்கலாம் ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே நிலைத்திரா அவங்க ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு அவிசுவாசத்தில் நிலைத்திராத என்ன விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் அவர்களும் வைக்கப்படுவார்கள் அவங்கள மறுபடி வரணும்னா உன்னை தள்ளிடுவாருன்னு அர்த்தம் அவங்கள தள்ளிட்டு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு அவன் திருப்பி ஒழுங்காயிட்டான் நாம ஒழுங்கா இல்லைன்னா அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தாட்டி நம்மை தள்ளிவிட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை கொண்டு வருவதற்கு கத்தர் வல்லமை இருக்கிறார் அப்போ எங்கிட்ட கொடுக்கப்பட்டதை என்ன செய்யணும் அவர் வருமளவும் பத்திரமா பார்த்துக்கணும் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு சிம்மரா சபையை பார்த்து நீ வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டு அப்பொழுது நான் உனக்கு ஜீவகிரத்தை தருவேன் அல்ல இல்லையா நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையாக இந்த அபிஷேகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் நம்முடைய முற்பிதாக்கள் அதற்கு பாத்திரவான்கள் அல்ல அவர்கள் எல்லோரும் தேவனை அறியாத புறஜாதி ஜனங்களாக இருந்தார்கள் இந்த வாக்கு தத்தங்களும் தேவ ஆராதனைகளும் எல்லாம் நீதி எல்லாமே மூத்த சகோதரராக இஸ்ரேவேலுக்கு உரியதே அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினால அந்த ஒலிவ மரத்தின் கிளைகள் வெட்டப்பட்டது அதில் உங்களையும் என்னையும் கத்தர் கொண்டு வந்து ஒட்ட வச்சிருக்கிறார் ஒளிவு மரம் என்பது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அடையாளம் அந்த அபிஷேகம் பெற்ற அந்த வேருக்குள்ளே உங்களையும் என்னையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் நீங்கள் நானும் அதை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும்படி கத்தர் வச்சிருக்கிறார் இந்த செய்தியில் ஆண்டவர் உங்களுக்கு மிக முக்கியமாக சொல்கிறது உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை ஒரு நாளும் இழந்து போயிடாதீங்க அசட்டையாக பணத்துக்காக சின்ன சின்ன காசில் பாவம் செஞ்சு ஏமாற்றி திருடி அதெல்லாம் உங்கள் அபிஷேகத்தை மட்டும் இழந்துடாதீங்க அது உங்களுக்குரியது கத்தர் உங்களுக்காக கொடுத்தது இஸ்ரோவேலர்கள் இழந்த மாதிரி நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வேறு ஒருத்தரை கத்தர் கொண்டு வந்துடுவார் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம் இப்போ அந்த அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிறோம் இதை முடிவு பரியந்தும் கொள்ள கத்தர் நமக்கு ஆசிர்வதிக்கிறார் பாதுகாத்துக்கொள்ள விரும்புகிறார் அந்த அபிஷேகத்துக்காக நம்ம சோமண்ண போகிறோம் கரங்களை உயர்த்தி தேவனிடத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த அபிஷேகத்தை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க இதை இழந்து போகாதபடிக்கு தொலைத்து போகாதபடிக்கு முடிவு பரியந்தம் பற்றி கொண்டு இருக்க கிருப பாராட்டுங்கப்பா ஒப்பு கொடுப்போம்மா தேவ சமூகத்தில் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தூதிரம் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி நீர் எங்களுக்கு கொடுத்த ராஜ அபிஷேகத்தை ஆசாரியத்துவத்தை அபிஷேகத்தை ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்கிற அபிஷேகத்தை நாங்கள் ஒரு நாளும் விடாதபடி அதை பத்திரமாய் பற்றி கொள்ள கத்தரை கிருப பாராட்டுங்க ஆண்டவரே உலகத்தினுடைய எந்த ஒரு காரியங்களுக்காக சவுல் ஆண்டவரே ஜனங்களுக்காக அதை இழந்து போனது போல் நாங்களும் ஜனங்களுக்காக அதை இழந்து போகாதபடிக்கு நாங்கள் விரும்புகிறவர்களுக்காக அதை இழந்து போகாதபடிக்கு அன்றவரே நாங்கள் நேசிக்கிறவர்களுக்காக அதை இழந்து போகாதபடிக்கு நாங்கள் முடிவு பெரியந்தும் அந்த அபிஷேகத்தை பற்றி கொள்ள கத்தரைகள் கிருப பாராட்டுங்க அந்தவரையே எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் டிப்ரெஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் போதும் இந்த ஊழியம் போதும் இந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுக்குள்ளேருந்து வராதபடிக்கு என்ன நடந்தாலும் சரி நல்ல போராட்டத்தை நான் போராடுவேன் ஓட்டத்தை முடிப்பேன் என்கிற வைராகியத்தோடு கூட ஓட எங்களுக்கு கிருப பாராட்டுங்கப்பா நீங்கள் தான் விசுவாசத்தை துவக்கணவர் நீங்கள் விசுவாசத்தை முடிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் வழி நடத்தும் ஆசிர்வதையும் மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே